ஆக்ராவின் சுல்தானுக்கு ஆமீர் ராஜாவின் வணக்கங்கள். தங்களுக்கும் எனது வணக்கம். தாங்கள் என்னை இந்துஸ்தானின் பாஷா என்று அழைத்திருந்தால் நான் மிகவும் சந்தோஷப்பட்டிருக்கிறேன். சுத்தேகான் என்னிடம் கூறினார், தாங்கள் என்னிடம் ஏதோ முக்கியமான விஷயம் பேச வேண்டுமாமே. ஆம், போர் ஒப்பந்தம் என்பது ஒருமுறைதான் போடுவார்கள், மாதந்தோறும் அது மாறிக்கொண்டிருக்காது. தங்களுடைய ஷெரீஃபுதீன், எனது மகன்கள் ஜெகநாத், கங்கார் சிங், ராஜசிங் ஆகிய மூவரையும் கொன்று விடுவேன் என்று சதா மிரட்டிக்கொண்டே இருக்கிறான் ஜலால். தாங்கள் கேட்க வருவது என்ன? நான் என்ன கேட்க வருகிறேன் என்றால், இதை பற்றி பிறகு கூட பேசிக்கொள்ளும். நான் என்ன கூற வருகிறேன் என்றால், தாங்கள் வெகு தூரத்தில் இருந்து இங்கு வந்துள்ளீர்கள். தாங்கள் என்ன எடுத்துக்கொள்கிறீர்கள்? பானம், இனிப்பு ஏதாவது எடுத்துக்கொள்கிறீர்களா? தாங்கள் மரியாதை நிமித்தமாக கேட்டதை நான் ஏற்றுக்கொண்டதாக தாங்கள் பாவித்துக் கொள்ளலாம். யுத்தத்தில் வென்ற பிறகு ஒப்பந்தம் செய்யும் விதமாக சொத்துக்களை மட்டுமே கேட்பது வழக்கம். ஆனால் அதற்கும் ஒரு எல்லை உண்டு. நீங்கள் கேட்ட அனைத்தையும் நாங்கள் ஒப்புக்கொண்டோம். அதனால் எனது மகன்களையும் சேனைகளையும் தாங்கள் விடுவிக்க வேண்டும். இப்பொழுது தெளிவாக ஒன்று கூறுகிறேன் கேள். ஆமீரில் நீங்கள் வாழும் காலம் வரை ஆமீரின் மீதும் அங்கிருக்கும் மாஸ்திகள் மீதும் அங்கிருக்கும் அனைத்தும் தங்களுக்கே சொந்தம். ஆனால் ஆமீரை வென்ற பிறகு அனைத்தும் வென்றவருக்கே சொந்தமாகும். என்ன, சரிதானே? ஏதோ ஒரு சிறு போரில் தாங்கள் வெற்றியடைந்து விட்டதால் ஆமீர் தங்களுடையதாகிவிடுமா? அப்படியென்றால் சரி, முழு போர் புரிந்து பார்த்து விடலாம். ஆமீரை முழுவதுமாக என் வசமாக்கிக் கொள்கிறேன். பிறகு தங்களுக்கு எந்த சங்கடமும் இருக்காதல்லவா? உண்மையான வீரன் யுத்தத்திற்கு பயப்பட மாட்டான், வீர மரணம் அடையவும் அஞ்ச மாட்டான். ஆனால் என்னை பொறுத்தவரையில் காரணம் இல்லாமல் வீரர்கள் இறக்கக்கூடாது. அப்படியென்றால் தாங்கள் ஆமீருக்கு கப்பம் கட்டவும் இஷ்டப்படவில்லை, அவ்வாறே இறுதியாக ஒரு பெரிய போர் புரியவும் தயாராக இல்லை அல்லவா? சரி, தங்களுக்கு இறுதியாக என்னதான் வேண்டும் கூறுங்கள். ஏதாவது ஒரு மூன்றாவது வழி? இதில் மூன்றாவது வழி என்று எதுவும் இல்லை. ஒன்று உங்களின் அழிவு, மற்றொன்று எங்களின் வெற்றி. இடையூறுக்கு மன்னிக்க வேண்டும் ஹுசூர். என்னை பொறுத்தவரையில் மூன்றாவது மார்க்கம் ஒன்று இருப்பதாக தோன்றுகிறது. யாம் அதை கூறலாமா? அதன் மூலம் ஆமீரின் கௌரவமும் காக்கப்படும், முகலாயர்களின் பெருமையும் காக்கப்படும். சரி, கூறுங்கள். ஒருவேளை தங்களுக்கு இடையில் உறவு ஏற்பட்டால் ஹுசூர், அனைத்தும் சரியாகிவிடும். அப்படியென்றால்? அப்படியென்றால் ராஜா அவர்களே, தங்களின் மூத்த மகள் ஜோதாவின் நிக்கா ஷஹன்ஷாவுடன் நடந்தால் போதும். போதும், நிறுத்த சுப்தேகான். உங்களுக்கு எவ்வளவு தைரியம் இருந்தால் இவ்வாறு நான் கூறுவதை சற்று போதும். வேறு எதுவும் பேசாதீர்கள். இவ்வாறு அவமானப்படுத்துவது முகலாயர்களின் பழக்கம். ஒருபுறம் ஷெரீஃபுதீன் போர் உடன்படிக்கையை அவமதித்தார், மறுபுறம் தாங்களோ நட்பின் மரியாதையை கலங்கப்படுத்துகிறீர்கள். முகலாயர்களுடன் நாங்கள் எந்த சம்பந்தமும் வைத்துக் கொள்ள மாட்டோம். தாங்கள் சரியாகத்தான் கூறுகிறீர்கள். இப்பொழுது உறவுக்கு எந்த அவசியமும் இல்லை. ஆமீர் முழுவதுமாக எனக்கு சொந்தமாகும் பட்சத்தில் அங்கிருக்கும் அனைவரும் எனக்கே சொந்தம். அது அங்கிருக்கும் ராஜகுமாரியாகட்டும்,
அல்லது தாசியாகட்டும் அனைவரும் எனக்கே சொந்த. நான் விருப்பப்பட்டால் யாரை வேண்டுமென்றாலும் என் அந்தபுரத்திற்கு அழைத்து வருவேன். ஹுசூர் தங்களின் அனுமதியோடு பார்மல் அவர்களிடம் தனியாக பேச விரும்புகிறேன். நீங்கள் சரியாகத்தான் கூறினீர்கள். தாங்கள் என் சேவகர்களிடம் பேசுவதுதான் இப்பொழுது மிக சரியானது. ஏனென்றால் ஒரு பாஷாவோடு இன்னொரு பாஷா தான் பேச வேண்டும். நீங்கள் ஒரு மகாராஜா இல்லை என்ற விஷயம் இப்பொழுது தங்களுக்கு புரிந்திருக்கும் என்று நான் நினைக்கிறேன். தங்களிடம் வேறு மார்க்கம் இருப்பதாக எனக்கு தெரியவில்லை. ஒன்று, முகலாயர்களுடன் மீண்டும் யுத்தம் செய்ய வேண்டும், அல்லது தற்பொழுதுள்ள சூழ்நிலைக்கு தாங்கள் தலைவணங்கியாக வேண்டும். போர் புரிய நினைத்தால் ஆமீர் முழுவதுமாக தரைமட்டமாகிவிடும். இரண்டாவது மார்க்கத்திலும் ஆமீர் சிறிது சிறிதாக அதே நிலையைத்தான் அடையும். அதனால்தான் நான் தங்களிடம் மூன்றாவது மார்க்கத்தை கூறினேன். இது மரணத்தை விட மோசமான வழி சுப்தேகான். நான் எனது அன்பு மகளை முகலாயர்களுக்கு மாட்டேன். ஆமீர் அழிந்தால் அழிந்து போகட்டும். நான் அவர்கள் ஒப்பந்தத்திற்கு உடன்படிய மாட்டேன். ராஜபுத்திர குடும்பங்களுக்கு மத்தியில் நான் தலை குனிவதா? ஒரு காலம் முடியாது. பலவீனமானவர்களே தலை குனிய வேண்டும். ஆனால் இந்து தேசத்தின் ஷாயின்ஷாவே தங்களின் மாப்பிள்ளையாகிவிட்டால் தங்களை யார் எதிர்க்க முடியும்? முடியாது. அதோடு ஆமீர் இன்னும் சிறப்படையும், ஒப்பற்ற சக்தியோடு விளங்கும். ஜோதாவை பற்றி கூற வேண்டுமென்றால், ஜோதா தற்சமயம் ஒரு சின்ன அரசருடைய ராஜகுமாரி மட்டுமே. இது நடந்தால் முகலாய ராஜ்யத்தின் மகாராணி ஆகிவிடுவாள். அதன் பிறகு சரித்திரத்திற்கு நான் என்ன பதில் கூறுவேன்? எனது உயிரை காப்பாற்றிக் கொள்ள முகலாயர்களுக்கு சொந்த மகளை கொடுத்ததாக அல்லவா எழுதுவார்கள்? ஒருமுறை தங்களது மகள் ஜோதா முகலாய சாம்ராஜ்யத்திற்கு மகாராணி ஆகிவிட்டால் பிறகு ஆமீருக்கு சரித்திரத்தில் சிறப்பான இடம் கிடைக்கும். மிக உயர்வாக பேசப்படும். முகலாயர்களுடன் நட்புறவு கொள்வது புனிதமான ஒரு களங்கமில்லாத உறவு. ஷயன்ஷாவுடன் நட்புறவு கொள்ள தயாராக இருக்கும் தாங்கள் ஏன் பந்தத்தை உருவாக்க தயங்குகிறீர்கள்? நீ என்ன வேண்டுமானாலும் கூற சுப்தேகான். நான் ராஜா என்பதை விட ஒரு ராஜபுத்திர வம்சத்தை சார்ந்தவன். நான் ராஜபுத்திர வம்சத்திற்கு களங்கத்தை ஏற்படுத்த மாட்டேன். அம்மா தாயே பவானி, எனக்கு ஏன் இப்படி ஒரு மோசமான நிலை? புது புது பிரச்சனைகள் வந்தால்தான் புது புது தீர்வுகள் கிடைக்கும் ராஜா அவர்களே. ஒரு அரசராக மட்டும் சிந்திக்காமல் ஒரு தந்தையாகவும் சிந்தித்து பாருங்கள். நீங்கள் தீவிரமாக யோசித்தால் தீர்வு தானாக கிடைத்துவிடும். தாங்கள் என்ன முடிவெடுத்தாலும் ராஜாவாக முடிவெடுங்கள், பிறகு தந்தையாக முடிவெடுங்கள். முதலில் ஆமீரை பற்றி யோசியுங்கள், பிறகு என்னை பற்றி யோசியுங்கள். என்னை பொறுத்தவரையில் செகன்ஷா சரியாகத்தான் கூறியுள்ளார். நிக்காவிற்கெல்லாம் அவசியம் இல்லை. ஆமீரோ இப்போது தங்களது கையில். தாங்கள் யார் மீது விருப்பப்பட்டாலும் அந்த புறத்தில் வைத்துக் கொள்ளலாம். போரில் நாம் பார்மலை தோற்கடித்து விட்டோம். தேவையில்லாமல் அவரது மகளை திருமணம் செய்து எதற்கு அவருக்கு கருணை காட்ட வேண்டும்? ஹுசூர், நான் பார்மல் அவர்களின் மனதில் உள்ள எண்ணத்தை புரிந்து கொண்டேன். அவர் தங்களிடம் ஏதோ கூற விரும்புகிறார். ஹுசூர், முடிவை எடுக்க வேண்டியது ஷெகன்ஷா தான், தாங்கள் அல்ல. முதலில் தாங்கள் ஷெகன்ஷா கூறுவதை கேளுங்கள். இந்த விஷயத்தை பற்றி இப்பொழுது மந்திரிகளுடன் பேசிக் கொண்டிருந்தேன். நான் இது போன்ற உறவை ஏற்படுத்திக் கொள்வது சரியா தவறா என்ற விவாதம் நடைபெற்றுக் கொண்டிருந்தது. ஆனால் நான் முடிவு செய்துவிட்டேன். ஜோதாவை நிகா செய்து கொள்ளும் முடிவு தவறென்று
அது தவறில்லை. இந்த உறவை நான் அங்கீகரிக்கிறேன். தங்களது முடிவென்ன? நானும் அதை ஏற்றுக்கொள்கிறேன். ஆனால் பவானி அம்மாவிற்கு தெரியும், இது பயத்தினால் எடுத்த முடிவல்ல. இது ஆமீரையும் ஆமீரின் பிரஜைகளையும் காப்பாற்றுவதற்காக எடுத்த முடிவு. தாங்கள் சிறந்த அரசன் என்று நிரூபித்து விட்டீர்கள். நானும் தங்களுக்கு ஒரு நல்ல மருமகனாக இருப்பேன் என்று நிரூபிப்பேன். ராஜா அவர்கள் எனக்கு உறவினராக போகிறார். இவரை சகல மரியாதையுடன் வழி அனுப்பி வைத்து விட்டு வாருங்கள். உத்தரவு ஹுசூர். ஷெரீப் யுதனிடம் இதை மறக்காமல் கூறுங்கள். அரச குடும்பத்தை சேர்ந்த அனைவரையும் நான் சந்திக்க வேண்டும் என்று. சரி. ஏனென்றால் நானும் என் வருங்கால உறவினர்களை பார்க்க வேண்டும் அல்லவா? கவலைப்படாதீர்கள் பார்மல் அவர்களே, ஒரு கைதியாக அல்ல, சகல மரியாதைகளுடன் அழைத்து வருவார்கள். இனி ஆமீரின் அரச குடும்பமும் சேனைகளும் பாதுகாப்பாக இருப்பார்கள். தாங்கள் தங்கள் கடமையை சிறப்பாக நிறைவேற்றியிருக்கிறீர்கள். அரசனாக எனது கடமையை நிறைவேற்றியிருக்கிறேன். ஆனால் ஒரு தந்தையாக எனது மகள் ஜோதாவை எவ்வாறு சந்திக்கப் போகிறேனோ தெரியவில்லை. அவள் முகத்தில் எவ்வாறு விழிப்பேன்? அவளிடம் எவ்வாறு கூறுவேன்? எந்த ஜலாலை அவள் அதிகமாக வெறுக்கிறாளோ அவருடன் திருமணம் நிச்சயிக்கப்பட்டதை எவ்வாறு கூறுவேன்? ஆமீரை காப்பாற்றிய தாங்கள் உண்மையில் ஜோதாவையும் காப்பாற்றியிருக்கிறீர்கள். ஆமீரை நினைத்து மட்டும் நான் ஆலோசனை கூறவில்லை, ஜோதாவின் நலனுக்காகவும் தான் கூறினேன். ஷரீஃபுதீனின் எண்ணங்கள் சரியாக தோன்றவில்லை. அவரை சந்திக்க சென்றபோது, ஏன் தாங்கள் போர் ஒப்பந்தங்களை மீறுகிறீர்கள்? யுத்த உடன்படிக்கைகளை மாற்றுவதால் அது தங்களுக்கு பெரிய பிரச்சனையை ஏற்படுத்தலாம். ஜலாலுதீன் வீரர்களை யாரும் எதுவும் செய்ய முடியாது. அதோடு சுத்தைக்கா, ஆமீரின் அந்த ஒப்பற்ற பொக்கிஷத்தை இதுவரை நான் தொடவே இல்லையே. ஷரீஃபுதீன் ஜோதா மீது கண் வைத்துள்ளார். ஆனால் இப்பொழுது அவரால் ஒன்றும் செய்ய இயலாது. ஏனென்றால் ஷஹன்ஷாவே ஜோதாவை திருமணம் செய்து கொள்ளப் போகிறார். இடையூறுக்கு மன்னிக்க வேண்டும் அரசே, தங்களிடம் ஒரு கேள்வி கேட்க வேண்டும். ஏன் நான் ஜோதாவை நிக்கா செய்து கொள்ள வேண்டும் என்று நினைக்கிறேன் என்பதுதானே அந்த கேள்வி? இதற்கு காரணங்கள் ஒன்று இரண்டல்ல, நிறைய இருக்கின்றன. முதல் காரணம், நான் ஜோதாவை கட்டாயப்படுத்தி அந்த புறத்தில் வைத்திருந்தால் ராஜபுத்திரர்களின் பார்வையில் நான் இன்னும் கெட்டவனாகியிருப்பேன். பிறகு அந்த இனத்தை சேர்ந்த அனைவரும் என்னை எதிரியாகவே பார்ப்பார்கள். நான் மட்டும் அவளை நிக்கா செய்து கொண்டால் அவர்கள் அனைவரும் என்னை தலையில் தூக்கி வைத்து கொண்டாடுவார்கள். இரண்டாவது காரணம், ஒரு ஷஹன்ஷாவாக என்னுடைய பொறுப்பு என்னவென்றால் என்னுடைய செயல் எப்பொழுதுமே லாபத்தை ஈட்டு தர வேண்டும். அந்த ராஜபுத்திரர்களோடு நட்புறவு வைத்துக் கொண்டால் பிறகு நான் நினைத்தது அனைத்தும் சுலபமாக கைகூடும். மூன்றாவது காரணம், அவர்கள் போர் புரிந்து வீர மரணம் அடைய விரும்புவார்கள். இந்த நிக்கா மட்டும் நடந்துவிட்டால் முகலாய படைகளில் இன்னும் வீரம் நிறைந்த போர் வீரர்கள் நிறைந்து விடுவார்கள். இவர்கள் என்னை எதிர்த்து போராடுவதை விட சிறந்தது எதுவென்றால் எனக்காக போராடுவது. சுபானல்லா, சுபானல்லா, தங்களுக்கு கான்பாபா கற்றுக் கொடுத்த வித்தையில் தாங்கள் நன்றாக தேர்ச்சி பெற்று விட்டீர்கள் அரசே. எங்களுக்கு நம்பிக்கை வந்துவிட்டது. தாங்கள் எவ்வளவோ யோசித்த பிறகுதான் இந்த முடிவை எடுத்திருப்பீர்கள் என்று. தாங்கள் ஒரு தொலைநோக்கு பார்வை கொண்ட மாமன்னர். அவர் எங்கே இருக்கிறாரோ? ஏன் இன்னும் திரும்பவில்லை? அவர் யாரை சந்திக்க சென்றாரோ? தாங்கள் கவலைப்படாதீர்கள் அம்மா, தந்தை நமது பிரச்சனைக்கு தீர்வு காணத்தான் சென்றிருக்கிறார். அவர் வந்து விடுவார். சேனாதிபதியிடம் கூறி ஒரு சிறு சேனையை ஏற்பாடு செய்யுங்கள். தந்தையாரை தேடுவதற்கு நானே செல்கிறேன்.
நானும் தங்களுடனே வருகிறேன். தம்பி மான்சிங், நீ இன்னும் சிறியவன்தான். சேனைகளோடு செல்லும் அளவிற்கு உனக்கு வயது வரவில்லை. அத்தை அவர்களே, வீரத்திற்கும் வயதிற்கும் சம்பந்தமில்லை என்று கூறுவார்கள். ஒரு வீரனுக்கு தைரியம் தான் அவசியம். அது என்னிடம் அதிகமாக உள்ளது. ஆமீரின் மகாராஜா, ராஜபுத்திரர்களின் ஒளி விளக்கு மகாராஜா பார்மல் அவர்கள் வந்து கொண்டிருக்கிறார். தந்தை வருகின்றார். தந்தை வந்து விடுவார் என்று நான் கூறினேன் அல்லவா அம்மா? அவரோடு என் மூன்று சகோதரர்களும் வந்து விடுவார்கள். எமக்கு தெரியும், தங்கள் கண்கள் யாரை தேடுகிறது என்று. எனது மூன்று மகன்களும் பாதுகாப்பாகத்தான் இருக்கிறார்கள். அவர்கள் எங்கே இருக்கிறார்கள்? ஏன் தங்களுடன் வரவில்லை? ஆமீரும் எனது மகன்கள் மூவரும் பாதுகாப்பாக இருக்கிறார்கள். ஆனால் இதெல்லாம் எவ்வாறு நடந்தது? எப்படி நடந்தது? எனது நெருங்கிய நண்பர் சமயோசிதமாக மத்தியஸ்தம் செய்ததால் ஆமீர் காப்பாற்றப்பட்டது. அந்த நண்பர் யார் என்று நாங்கள் தெரிந்து கொள்ளலாமா தந்தையே? அதோடு அவர் தங்களுக்கு வழங்கிய ஆலோசனை தான் என்ன? நான் மிகவும் களைப்பாக உள்ளேன் பகவான் தாஸ். நான் சிறிது நேரம் ஓய்வெடுக்க விரும்புகிறேன். மற்ற விஷயங்கள் அனைத்தையும் பிறகு கூறுகிறேன். எனது சகோதரர்கள் திரும்பி வந்து விடுவார்கள் தாயே, வந்து விடுவார்கள். நிஜமா ஜோதா, உன் சகோதரர்கள்? ஆமா மன்னி அவர்களே, எனது சகோதரர்கள் திரும்பி வரப்போகிறார்கள். தந்தை அனைத்தையும் பார்த்துக் கொள்வார் என்று கூறினேன் அல்லவா? ஆனால் ஜோதா, முகலாயர்கள் பணத்தையோ பொருளையோ வாங்கிக் கொள்ளாமல் எதையும் கொடுக்க மாட்டார்களாமே. உன் அண்ணன்களை விடுவிப்பதற்காக நிச்சயம் ஒரு தொகையை உன் தந்தையிடம் வாங்கியிருப்பார்கள். அவர்கள் பணயமாக என்ன விலை கேட்டிருந்தாலும் என் சகோதரர்களையும் ஆமீரையும் விட அது ஒன்றும் பெரியதாக இருக்காது. என் தந்தையை நினைத்து நான் கர்வப்படுகின்றேன். ஆமீரின் பிரஜைகள் அவர் மீது வைத்திருந்த நம்பிக்கையை என் தந்தை அவர்கள் தங்களுடைய லீலையை யசோதாவாலேயே தாங்கிக் கொள்ள முடியவில்லை. நானோ சாதாரண பெண்தானே. நன்றி கிருஷ்ணா, எப்பொழுதும் உன் கருணையை எங்கள் மீது பொழிந்து கொண்டே இரு. அந்த அல்லாவின் கருணை தங்கள் மீது எப்போதும் இருக்கும் ஷஹின்ஷா. மாற வேண்டிய தருணம் வந்துவிட்டது. இனிமேல் உங்களுடைய புகழ் இந்த ஆக்ராவில் மட்டுமல்ல, இந்தியா முழுவதும் பரவ இருக்கிறது. வீராதி வீரர்களின் சிறசை போன்று ஆமீரின் பிரதிஷ்டை என்றும் கவிழக்கூடாது. ஆமீரை யார் பார்த்தாலும் அவர்களுக்கு பெருமையாகத்தான் தெரிய வேண்டும். இந்துஸ்தான் முழுவதும் என் பார்வை படர்ந்து இருக்கிறது பாபா. நான் எப்போதும் எதற்காகவும் காத்திருப்பதில்லை. எனது விதியை நானே எழுதிக் கொள்வேன். அதே போல் இந்துஸ்தான் முழுவதும் என் பெயரை பரவ செய்வேன். நான் இதுவரை செய்த அனைத்தும் என் விருப்பப்படியே செய்தேன். அதே போல் இதையும். இதுவரை நடந்ததற்கும் நடக்க இருப்பதற்கும் வானத்திற்கும் பூமிக்கும் உள்ள வேறுபாடு உள்ளது. அப்படியென்றால் ஒரு பாட்சாவாக இருந்து செய்ய வேண்டியதைத்தான் இவ்வளவு நாளாக நீங்கள் செய்தீர்கள். உலகத்தை ஜெயிப்பது ஒவ்வொரு பாட்சாவின் கனவாகும். ஆனால் இனி நடக்க இருப்பது உங்களுடைய வாழ்க்கையின் திசையையே மாற்றப்போகிறது. இனி தாங்கள் எடுத்து வைக்கப் போகின்ற அடி இந்த முகலாய சாம்ராஜ்யத்திற்கே விடிவெளியாக திகழப் போகிறது. அப்பொழுதுதான் தாங்கள் உணர்வீர்கள், தங்களை சுற்றி என்ன நடக்கிறதோ அதற்கு காரணம் தாங்கள் அல்ல, அல்லாவின் அற்புதம் அடங்கியுள்ளது என்பது. அனைத்தும் தங்கள் விருப்பப்படிதான் நடக்கின்றது. ஆனால் நடப்பது அனைத்திற்கும் நாம் தான் காரணம் என்று நினைப்போம். ஆனால் அதற்கு பின்னால் உங்களின் லீலைகளும் விருப்பமும் தான் ஒளிந்திருக்கின்றது.
என்னை மன்னித்து விடுங்கள் கண்ணா. நான் தங்களை சோதிப்பதாக தாங்கள் நினைத்து விட வேண்டாம். அவ்வாறு செய்ய மாட்டேன்.